بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பெற்றோர் அவர்களுக்கு எவ்வாறு நாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் எந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்கிறது என்றால், ஒரு தடவை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, அல்லாஹுக்கு மிக விருப்பமான செயல் எது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று பதில்களை கூறினார்கள். முதலாவது சொன்னார்கள், பால அஸ்ஸலாத்து அலா வக்தஹா, தொழுகை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது என்று சொன்னார்கள். பிறகு அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், பால சும்மா ஐன், அல்லாஹ்வின் தூதரே வேறு என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்று சொன்னார்கள். பிறகு கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே வேறு என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் ஜிஹாது ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது என்று சொன்னார்கள். ஆக அல்லாஹுக்கு மிக விருப்பமான செயல் முதலாவது தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். நம்முடைய இஷ்டப்பிரகாரம் தொழுகையை தாமதிக்கக்கூடாது, தொழுகை நேரத்தை பிற்படுத்தக்கூடாது. அல்லாஹுக்கு எது மிக விருப்பமான செயல் என்றால் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லும்போது, இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது என்னவென்றால், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ் விரும்புகிறான். அடுத்த செயல் என்ன? பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது. அப்போ பெற்றோர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு பணிவிடை செய்வதற்கு சக்தி இருக்குதோ அந்த அளவிற்கு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இது இபாதத், இது ஒரு வணக்கம். மட்டுமல்லாத அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மிகவும் விரும்புகிறான், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான செயலில் ஒன்று பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது. அடுத்ததாக சொன்னார்கள், அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் புரிவது என்று சொன்னார்கள். ஆக அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமலை நாம் செய்ய வேண்டும், குறிப்பாக தொழுகை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். காரணம், அவர்கள் நம்மை பெற்றெடுத்தவர்கள், நமக்காக வேண்டி பல சிரமங்களை தாண்டி அவர்கள் நம்மை வளர்த்தவர்கள். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்கள் முதுமை வயதை அடைந்த போதிலும் அவர்கள் சிறு பிள்ளைத்தனமாக மாறுவார்கள். அந்த நேரத்திலெல்லாம் நாம் சகித்து கொண்டு பொறுமையாக இருந்து, நாம் எப்படி சிறு பிள்ளையாக இருக்கும் போது நம்மை வளர்த்தெடுத்தார்களோ அந்த நிலைக்கு அவர்களும் பெரியவர்களாக மாறியதற்கு பிறகு மாறுவார்கள். அந்த நிலையில் கூட நாம் கொஞ்சம் கூட சிரமப்படாமல், கஷ்டம் என்று அணுகாமல் அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. எனவே இந்த காரியங்களை நாம் செய்து அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும், அல்லாஹ் நம்மை விரும்பக்கூடியவர்களாகவும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.